ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நிஃப்டியில் பார்க்க போகிறோம். லோ ரிஸ்க் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நிஃப்டியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின டீட்டெயில்ஸு, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெப்ளாய் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அதே மாதிரி குவான்ட்மேனில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, லாஸ்ட் 1 இயருடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும், ஓகே? ஸோ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியும், ஆப்ஷன் செல்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்மியான மார்ஜினில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து அதிகம், அதே சமயத்தில் என்ன ஒரு ட்ராபேக்னா மார்ஜின் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம், ஓகேங்களா? பட் ப்ராபபிலிட்டி வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது நீங்கள் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு, ஓகே? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடர்ஸ் லைக் நீங்கள் வந்து பிஆர் சுந்தர் சாராக இருக்கட்டும், இல்லை ஐடி ஜெகன் சாராக இருக்கட்டும், ஸோ இல்லை நிறைய ட்ரேடர்ஸ், பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க வீடியோஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் பிகினர் லெவல் ட்ரேடர்னா, இப்போது நீங்கள் வந்து பிகினர் லெவல் ட்ரேடராக இருக்கீங்க, ஸோ அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக தான் இது இருக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ, ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸும் ரொம்ப கம்மி, அதே மாதிரி வந்து லைக் நீங்கள் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் 1 இயராக நீங்கள் இதை டெப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ லைக் இந்த மந்த் 2022 January 1st இன்னைக்கு வந்து அக்டோபர் மந்த் ஆகுது, ஸோ இந்த ஒரு 10 மந்த்ஸ் 9.5 மந்த்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, மோர் தென் 50% ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் டெப்ளாய் பண்ணுற கேபிட்டலில். நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறது வந்து 1 லாட்டு தான் காட்டுறேன், ஸோ அதை உங்களுடைய ரிஸ்க் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுக்கான நான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ வரும், அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லாமே காட்டுறேன், ஓகேங்களா? சரி, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன் செல்லிங் தான். ஆனால் இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். இப்போ நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன் செல்லிங்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ரேட் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு லைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் குவாண்ட் மண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெய்லி மார்னிங் வந்து அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதை எடுத்துக்கும். நீங்கள் ஃபிக்ஸ்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய லாஸும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸு அந்த மாதிரி லைக் டீவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபான ட்ரேடாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராங்கிள் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஓடிஎம்ல இருக்கிற கால் அண்ட் புட் ஆப்ஷன், ரொம்ப அவுட் தி மணியில் இருக்கிற கால், அட் தி மணினா மார்க்கெட் ட்ரேட் ஆகிற அந்த ஸ்ட்ரைக்கு, ஓடிஎம் அவுட் தி மணினா ஸோ தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செல் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸோ இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆப்ஸ்ட்ரா டூலு, ஸோ இதில் வந்து ஆப்ஷன் செயின்னு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இதில் வந்து நிஃப்டி 13th அக்டோபர் எக்ஸ்பைரி ஆப்ஷன் செயின்னு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைட் புட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கால் ஆப்ஷன். ஜஸ்ட் 50 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கிறது, இல்லை க்ளோஸ் பை நியர் பை இங்கே 50.65 இருக்குது. இந்த ஆப்ஷனை நான் செல் பண்ணிக்கிறேன், புட் ஆப்ஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கால் ஆப்ஷன் புட் 50 ருபீஸ் ப்ரீமியம் இல்லை, ஸோ 45 இருக்கு, 59 இருக்கு. ஸோ நான் 45 ப்ரீமியம் இருக்கிறத நான் சூஸ் பண்ணி செல் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது நான் 2 பொசிஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் உங்களுடைய பே ஆஃப் டயக்ராம், ஓகே? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பாருங்க, 64.98% இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4792. ஸோ நான் திரும்பி முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த ட்ரேட் வந்து பியூர்லி இன்ட்ராடே ட்ரேட். ஸோ பொசிஷனல் ட்ரேட் கிடையாது, பியூர்லி இன்ட்ராடே ட்ரேட், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 1,06,000. ஸோ இந்த பர்டிகுலர் மார்ஜின் வந்து உங்களுடைய ட்ரேட் பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் இப்போ நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஜீரோதாவில் ட்ரேட் பண்ணுறீங்க,
ஸோ இல்லை மோத்திலால் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய புரோக்கரை பொறுத்து ஒரு மைனர் சேஞ்சஸ் இருக்கும், பட் மேக்சிமமாக வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 மேலே செலவாகாது. ஸோ அவ்வளோதான் நீங்கள் மார்ஜின் டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு பிரேக் ஈவன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,955 டவுன் சைடில், அப் சைடில் வந்து 17,645, ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய பிரேக் ஈவன். இப்போ நம்ம இந்த ட்ரேடை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன குவான் மேனு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன். ஸோ குவான் மேனில் கிரியேட் ஸ்ட்ராட்டஜி போகணும். கிரியேட் ஸ்ட்ராட்டஜி நான் இப்போ லைவ் டெப்ளாய்மெண்ட் எப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் ரெடி பண்ண உடனே லைவ் கொடுத்துட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணணும்னா பேப்பர் ட்ரேட், இல்லை ஆட்டோ ட்ரேட் பண்ணீங்கன்னா டெய்லி நீங்கள் மார்னிங் லாகின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் எடுத்துக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் டெஸ்ட் தான் பண்ணுறோம் நான், ஓகேங்களா. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டி இந்த இடத்துல என்ன ஸ்கிரிப்ட்னா நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து டைம் என்ட்ரி டெய்லி மார்னிங் 9:20 என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி வந்து 15:25 அதாவது 3:25 எக்ஸிட் ஆகிற மாதிரி. ஸோ ஏன் 9:20னா லைக் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி, அதுவும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேலியிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இது 9:20. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 9:30 இல்லை 10:00 கூட இதை என்ட்ரி ஆகலாம், பெருசாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்காது நீங்கள் செல் பண்ணுற ப்ரீமியம்க்கு, ஓகே. அதே மாதிரி வீக்லி, வீக்லினா தான் உங்களுக்கு ப்ரீமியம் டிகே நல்லா இருக்கும் கம்பேர்ட் டு மந்த்லி, அதனால நான் வீக்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பேஸ்ட் அப்பான் ஃபியூச்சர்னு இருக்கும் ப்ரீமியம்னு இருக்கும். ஸோ நான் ப்ரீமியம் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 50% 50 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கிறது எதுனாலும். ஸோ 50 ருபீஸ் உங்களுக்கு காலில் 50 ருபீஸ் புட்டில் 50 ருபீஸு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் லாஸ் வந்து 50% வச்சுருக்கேன். ஸோ 50% ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. 50% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் இதை பேக் டெஸ்ட் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அதோடைய ரிசல்ட். அதாவது January 3rd October 7th வரலும் நடந்த ட்ரேடோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 80,000 லைக் 478. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் லைக் 1,20,000 தான் செலவாகும் இதுக்கு உங்களுக்கு. பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. ஓகே, லைக் இது பேக் டெஸ்ட் ரிசல்ட், மேபி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ் ஒரு 10,000 or 20,000 இருந்தால் கூட உங்களுக்கு அரௌண்ட் 60,000 ப்ராஃபிட் இருக்கும், விச் இஸ் 50%, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் உங்களுடைய ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்கள், ஆல்மோஸ்ட் 74% வந்து இதுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ 73.68 வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,889 ருபீஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ். ஸோ இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக மூவ் ஆகி ஸோ உங்களுக்கு லாஸ் ஹிட் ஆனால் கூட மேக்ஸிமம் லாஸே வந்து உங்களுக்கு 2,889 தான். அதே மாதிரி மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து லெஸ் தென் 5,000 ரூபாய் கம்மி தான் உங்களுக்கு வந்து லாஸே ஆயிருக்கு. ஸோ இந்த என்டையர் 1 இயர்லையுமே, ஓகேங்களா. ரிஸ்க் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.32. ஸோ எக்ஸலண்டான ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட் வீக் 3 தடவை கண்டினியூஸாக லாஸ் இருக்கும், அதே சமயத்தில் 13 நாள் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் என்டையர் இயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ பிப்ரவரியில் மேக்ஸிமமாக 15,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து April 11,000, June 10,000, September 9,000 இந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எவ்ரிடே லைக் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட உங்களுக்கு வந்து 900 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் புது ட்ரேடராக இருக்கீங்கன்னா ஒரு 1,20,000 கேபிட்டல் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பையிங்கில் நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும், ட்ரேடு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக பிங் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து லைக் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஸோ இதை நீங்கள் லைவாக நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா இதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டாக்ஸ்க்கு எப்படி ட்ரை பண்ணுறது, பேங்க் நிஃப்டிக்கு எப்படி ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தையும் நம்ம ஆம்ப்பு லான்ச் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்
டைரக்டா நீங்க எப்பனாலும் கோர்ஸ் அக்சஸ் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? சோ அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அலைன்ஸ் ப்ளூ உடைய அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். வெறும் 15 ரூபீஸ் தான் பர் ட்ரேடுக்கு இருக்கும் ப்ரோக்கரேஜ். அதே மாதிரி டெலிவரி ட்ரேட் வந்து ஃப்ரீ. யூஏஇ வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஓகேங்க? நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அலைஸ் ப்ளூ ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், ஓகே? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற யாராவது புது ட்ரேடர்ஸ் உங்களுக்கு இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்பட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Okay, so thank you friends, thank you for watching.